Hello students, vanakkam. Chemical bonding chapter la irundhu molecular orbital theory base panni B2 molecule formation pathiyum B2 molecule la irukra bonding pathiyum discuss panna porom. B ingradhu beryllium. Ipo idha discuss pannanumna namakku modala ennala theriyanumna beryllium oda atomic number theriyanum, electronic configuration theriyanum. Rendu B oda atomic orbitals combine agi enna molecular orbitals la form agum and anga electron filling eppadi nadakum idella fundamental idella ungalku theliva therinjirkanum. As usual oru molecule formation appa molecular orbital theory vechi nama discuss pandrappa certain steps follow pannuvom, adhe steps dhaan ingayum nama follow panna porom. First step la and atom oda electronic configuration edinum, and in the second step we have to write the electronic configuration for the molecule. So first step la atom oda electronic configuration beryllium oda atomic number 4. Okay, electronic configuration 1s 2s. So idhula rendu electron poduvom, idhula rendu electron poduvom, mudinju pochu. Second step la B2 molecule oda electronic configuration edinum. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு ஒரு சிம்பிள் ரஃப் ஒர்க் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிலியம் ஆட்டம் அப்படின்றப்ப 1s2 2s2 கான்ஃபிகரேஷன், இன்னொரு பெரிலியம் ஆட்டம் கூட கம்பைன் ஆகிறப்ப 1s2 2s2 அது கூட கம்பைன் ஆகும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆகி ஒரு பாண்டிங் ஆர்பிட்டாலும் இன்னொரு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலும் ஃபார்ம் பண்ணும். இது 1sல ஃபார்ம் பண்ணாச்சு, இதுவும் 1sலேருந்து ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆகுறப்ப ஒரு பாண்டிங்கும் ஒரு ஆன்டி பாண்டிங்கும் ஃபார்ம் ஆகும். இது 2sலேருந்து ஃபார்ம் ஆச்சு, இதுவும் 2sலேருந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ டோட்டலாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படியே இன்க்ரீஸிங் ஆர்டரில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ திஸ் வில் பி த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் B2 மாலிக்யூல். சிக்மா 1s2, sigma star 1s2, sigma 2s2, sigma 2s star 2. So this is the electronic configuration of Be2 molecule. Third step la nam enna pananum, molecular orbital diagram draw pananum. Molecular orbital diagram draw பண்றப்ப ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த electronic configuration of the molecule பாருங்க, இதுல இது கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சுன்னா, அதாவது சிக்மா ஒன்னஸ் ஸ்டார் இருக்குல்ல, இது ரெண்டு பேர் ஃபில் ஆயிடுச்சுன்னா, இதுல டூ இருந்துச்சுனாலே ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இதை டோட்டலா நம்ம கேன்ற ப்ரெசென்ட் பண்ணலாம். அது ஒரு கன்வென்ஷன். ஓகே, அப்ப மீதி என்ன இருக்கு? சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2, இதுதான் இருக்கு. ஸோ இதுக்கான டயக்ராம மட்டும் எம்ஓ டயக்ராமில் வரைஞ்சா போதும். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். கேகேனா சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2. இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜிக்கு நம்ம எப்பவும் போல இந்த மாதிரி டினோட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸை நம்ம ட்ரா பண்ணணும். சென்டரில் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை ட்ரா பண்ணுவோம். இப்போ இதுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 2s ஒரு பெரிலியம் ஆட்டத்தோட 2s ஆர்பிட்டால், இன்னொரு பெரிலியம் ஆட்டத்தோட 2s ஆர்பிட்டால். இதில் 2 எலக்ட்ரான் இருக்குது, இதில் 2 எலக்ட்ரான் இருக்குது. இது ரெண்டும் கம்பைன் ஆகி 2 மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணும். அதில் ஒன்று பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், அதை 2sன்றதுல 2s, எப்பவுமே s கம்பைன் ஆச்சுன்னா சிக்மா. இது ஆன்டி பாண்டிங், ஸோ சிக்மா ஸ்டார் 2s. இப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்ல இருந்த இந்த 2 பிளஸ் இந்த 2 4 எலக்ட்ரான்ஸும் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் ஆகணும். லோயர் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டால்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோம். 1 2 3 4. ஓகே, இப்போ ஃபோர்த் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? பாண்ட் ஆர்டர் கேல்குலேட் பண்ணணும். பாண்ட் ஆர்டர், இப்போ பாண்ட் ஆர்டர் கேல்குலேட் பண்ண ஃபார்முலா என்னது? பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு NB minus NA by 2, where NB is the number of electrons in the bonding molecular orbital, where NA is the number of electrons in the anti-bonding molecular orbital. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டயக்ராமை பார்க்கணும். ஆல்ரெடி 1sல அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பாண்டிங் ஆன்டி பாண்டிங்கில். அதை நம்ம சேர்த்துப்போம். 2 + 2 4 பாண்டிங் ஆர்பிட்டால்ஸில் இருக்குது, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில். சிக்மா 1s ஸ்டாரில் 2 எலக்ட்ரான்ஸா, அதுக்கப்புறம் sigma 2s star, sigma 1s star இங்க இருக்கு. sigma 1s star, sigma 2s star ரெண்டுத்துலயும் 4 electrons. So total 4/2, this is equal to 0/2, which is equal to 0. அப்ப bond order என்னவாயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. எப்பவுமே bond order 0 ஆ இருந்துச்சுன்னா அந்த molecule form ஆகாதுன்னு அர்த்தம். ஓகே? அந்த molecule unstable, it cannot be, does not, it is not formed. அதாவது B2 is not formed and B2 does not exist. Okay? அடுத்தது bonding nature கிடையாது. நம்ம வந்து magnetic momentum அந்த molecule இல்லாதப்ப எதுக்காக பார்க்கணும்? So அதெல்லாம் பார்க்குற வேலையே இல்லை. This is all about B2 molecule formation.